ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஐ திங்க் இன்வைட்டில் கொடுத்துருக்கும் போது தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஒருவேளை வேறு லாங்குவேஜில் பேசுகிறவங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்க க்வெஸ்சன் கேட்குறதுனாலும் கேட்கலாம். ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ வி ஹாவ் இன்வைட்டட் people who want to ask questions in other languages, English, Kannada, Hindi as well. So if anybody wants to ask any questions or even share their experiences, they can use the raise hand options, then I will unmute them. So unga experience patti edavadhu pesanumnalo illa ungalku edavadhu kelvigal irundhadna nam adha patti direct discussion ku polam. Neenga and the hands raise button use panni na unmute pandren, neenga adha vechi pesalam. So ஆதி லட்சுமி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்னுடைய ஒரு சொந்த பிரச்சனைக்காக கேக்குறேன் சார். சரி. ஒரு காலகட்டத்துல நான் தேக்க நிலையிலேயே இருந்துட்டேன், ரொம்ப பல வருஷங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ இந்த பகவத் பாதைக்கு வந்த பிறகு அந்த தேக்க நிலையெல்லாம் எனக்கு கிளியர் ஆகிக்கிட்டே வருது. ஓகே. அந்த தேக்க நிலையில இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். ஓகே. ஆனா இப்போ அதை வந்து என்னுடைய நல்ல சிந்தனையில இருக்கும் பொழுது அது செய்ய வேண்டாத செயல் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அப்போ வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுத்தமேன்னு ஒரு கில்ட்டி கான்சியஸ் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. சூழ்நிலையும் மாறிடுச்சு எனக்கு. நான் தேக்க நிலையில இருந்தேன் அப்படின்றதையும் நல்லாவே உணர்றேன். ஓகே. அப்ப சரியான முடிவு எடுக்கல, இப்ப வேற மாதிரி யோசிக்கணும்னு தோணுது. அதான் சொல்றீங்க இல்லையா? ஆனா வந்து இப்ப மாறி சொல்றதுக்கு நாம அன்னைக்கு அப்படி சொன்னமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஓகே. ஆனா அதுல இருந்து எப்படி ரிலீஃப், குற்ற உணர்வு இது நேச்சர் அப்படின்ற அளவுக்கு மட்டும் தெரியுது. அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல, அது தெரிஞ்சாவே அவ்வளவுதானே. நீங்க அப்படின்னு தெரியுதுன்னா அவ்வளவுதான், நேச்சர் தானே. நேச்சர் தான் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம சொல்றோம். ஏதாவது பண்ண முடிஞ்சு நீங்க ஏதாவது பண்ணி இந்த குற்றவுணர்வு இப்படி போக்கிடுங்க அப்படின்னு சொல்லல, நம்ம எதுவும் சொல்றது இல்லையே. அது நேச்சர் தான் அந்த சிச்சுவேஷன்ல. ஆமா, லாஸ்ட் டைம் ஒரு முடிவு எடுத்தீங்க, இப்போ அந்த முடிவை மாத்துறீங்க. ஸோ அப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வர்றது வரதான் செய்யும், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை அதை அப்ரூவ் படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது, வரதான் செய்யும்னு சாதாரணமா எடுத்துட்டீங்கன்னா அதுவே போயிடும். அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் அவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட வந்து எப்படி. அதுதான் எதுவுமே எது வேணா மாற்று, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு தானே. எதுவுமே அப்படியே இதுதான் பர்மனன்ட், இதுதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. எவ்வளவு விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோவிடே எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் நினைச்சு கூட பாத்துக்க மாட்டோம். உலகத்தையே பூட்டி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும்ன்ற மாதிரி யாரும் கற்பனை கூட பண்ணி பாத்துக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இது ஒரு புதுசா இப்போ ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நிறைய சேஞ்சஸ், நிறைய ஜாப்லேயோ இல்லை நம்ம வீட்டு வேலை எப்படி பண்றதுன்ற நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ. ஸோ அதனால மாற்று, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே, மாறவே மாறாது. அப்படியே கடைசி வரைக்கும் இப்படிதான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அன்னைக்கு சூழ்நிலை நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்க, இப்போ இதுதான் கரெக்ட்னு சொல்றீங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதுக்குண்டான ரீசன் அவங்க கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர வேற என்ன பண்ண முடியும் அதுக்கு. ஸோ அதுதான் பண்ணணும். செயல பொறுத்த வரைக்கும் நீங்க அதை எப்படி அவர்கிட்ட கரெக்டா கன்வின்சிங்கா அவருக்கு புரியுற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட, இதுதான் நியாயம், நான் இப்படி இப்படி யோசிச்சேன், இதுதான் இதோட நியாயம், அதோட நியாயத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். செயல்ல அதுதான் செய்ய முடியும். உணர்வுல கில்ட்டி வருதுன்னா ஆமா, அது வரதான் செய்யும். நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்கன்னா அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வருது அப்படின்னு. அதுக்கு சாதாரணமா அது ஒரு சாதாரண நிகழ்வா எடுத்துட்டு போயிட வேண்டியது. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கில்ட்டி வருது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி உட்காந்து போராட தேவையில்லை. நினைக்கல வரக்கூடாது, இப்ப இங்க வந்த பிறகு அப்படி தோணாது இல்லையா. அதான் சொல்லி கொடுக்குறீங்க.
அதெல்லாம் நினைக்கல, அப்படி நினைக்கல. அத நேச்சர்னு விட்டுறேன். ஆனா அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றதுக்கு தான். ஓ, அவங்களை ஃபேஸ் பண்றது மட்டும் தான் அவங்க பிரச்சனை இல்லையா? அதுக்கு வந்து செயல் தானே. செயலுக்கு வந்து அது உங்களுடைய உங்க கூட இருக்கவங்க கிட்ட சஜஷன்ஸ், யாரு சஜஷன் கேட்டுக்கலாமோ அவங்க கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்டுன்னா கேட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் கேட்கணும்னா கேட்டுக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களுக்கு பெரியவங்களோ யார்கிட்ட கேட்கணும்னா அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் கேட்டுட்டு அவர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பண்ணிக்கலாம். அது வந்து வெளி செயல் வந்து நம்ம விருப்பம் தானே. பிளஸ் அது வந்து யாருமே சொல்ல முடியாது. வெளியில ஆள் ஒருத்தர் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற உங்களுக்கு தான் வந்து கரெக்டா தெரியும். ஆறு உங்க கூட இருக்கிறவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியலாம். ஸோ அதனால அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது அட்வைஸ் கேட்கறதுன்னு அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி செயலை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அவர் எப்படி கன்வின்சிங்கா அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றது இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அந்த மாதிரி வேணா ஏதாவது பண்ணலாம். இல்ல உங்க முடிவை கூட நீங்க மறுபரிசீலனை ரீகன்சிடர் பண்ண முடியும்னா அதையும் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் இருக்கோ அது உங்க உங்க விருப்பம் தான். இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரீகன்சிடர் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. முடிவுகள் காலத்தால மாறும் அப்படின்றத முதல்ல நான் உணரணும், அப்படிதானே? ஆமா, சரினா சூழ்நிலை மாறும் போது மாறலாம். இல்ல உங்களுக்கே அன்னைக்கு அப்படி நினைச்சேன், இன்னைக்கு இப்போ வேற மாதிரி இதுதான் நியாயம் இப்ப நினைக்கிறேன் மாதிரியும் இருக்கலாம். சோ அது வந்து மாறும் மாறாமையும் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தது. அதனால அது இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி இது மாறும் இது மாறவே மாறாது இது எப்பவுமே மாறிட்டு இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே வச்சுக்க வேணாம். அந்த சூழ்நிலைக்கு இப்போ என்ன, அவ்வளவுதான், இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். Thank you sir. Thanks. Okay madam. Thank you. மைதீன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. எஸ் சார். சார் ஒரு கேள்வி பதிலானே க்வெஸ்சன் தான கேட்கணும். கேளுங்க, எப்படி வேணா ஒண்ணு க்வெஸ்சன் கேட்கலாம், இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல கருத்தோ ஷேர் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் அக சம்பந்தமான விஷயம்லாம் கிளாரிட்டி வந்துருச்சு. அதுல வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. அது எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதை பத்தி இப்போ அது வந்து க்வெஸ்சன் எனக்கு கேட்கவும் என்ன வர எதுவுமே வரல. ஓகேங்களா? ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த செயல் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஒரு ஈடுபாடு வருது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம மாத இதழ் போடுறோம்ல இங்க பகவத் மிஷன்ல, அதுல அப்பப்ப கதை படிப்பேன். அந்த ஜென் கதைன்னு போடுவாங்க. ஓகே. அதுல போன மாத இதெல்லாம் இந்த மாதம் தெரியல. அதுல ஒரு கதை படிச்சேன். என்ன கதை படிச்சேன்னா, அது செயல் சம்பந்தமான ஒரு கதை தான். சரி. ஒரு குரு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து கேக்குற மூணு ஸ்டூடெண்ட்ட கேக்குறாரு. கடைசி ஒரு மணி நேரம் தான் இருக்குது, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு மணி நேரத்துல முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவீங்க? ஒரு மணி நேரத்துல செத்து போயிருவீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் கடைசி, அதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஓரளவு ஒரு கருத்தை சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றாங்க. இறை வழிபாடு பண்றது, பெற்றோருக்கு நிறைய நல்ல விஷயமா சொல்றாங்க. அப்ப அவரு ஓகே, நீங்க சொல்றா கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. அப்ப சீடன் திரும்ப கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்கும்போது அவரு, நான் இப்ப என்ன பண்றேன்னா அதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த ஒரு மணி நேரமும் நான் திரும்ப எல்லா ஒரு மணி நேரமும் முக்கியமா தான் நான் எடுத்து பண்ணுவேன். சரி அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க. கரெக்டுங்களா? சரி. இப்ப இதேதான் எனக்கும் நான் கேக்குறேன். இப்ப இதே மாதிரி அவர் குரு சொன்ன மாதிரி இப்ப நானும் அந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ண முடியுமா? அந்த செயல் வந்து அவ்வளவு இதா பண்ண முடியுமாங்கிறது என்னுடைய க்வெஸ்சன். எப்படி சார் இதை பண்றது?
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்றது எதுவுமே அந்த மாதிரி எதுவும் ரூல்லாம் கிடையாது. செயலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அதில் டிசைட் பண்ணுறது, நீங்கள் தான் முடிவு எடுத்து என்ன பண்ணணும், எந்த செயல் பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த அளவுக்கு போதும் எனக்கு, எனக்கு இந்த இந்த அவுட்புட் இந்த ரிசல்ட் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக செயல் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இதை யாருமே வந்து செயலில் இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அத்தாரிட்டியும் கிடையாது இல்லையா. அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை ஏத்துக்கலாம், எடுத்து கம்மி இருந்துக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த கதையை போல அதனால வந்து ஒவ்வொரு இதையும் முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அந்த வேலையில இதோட ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தாதான் ரிசல்ட் வரும் உடனே. ஸோ அதுதான் விஷயம். ஸோ முக்கியத்துவம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அதோட ரிசல்ட் இல்லை அதோட அந்த வேலை கண்டிப்பாக முக்கியம், அந்த முடிவெடுக்கிறது தான் பேசிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது எதுக்காக பண்ணுறேன், இந்த விஷயம் முக்கியமா இல்லையா, இதனால் என்ன நான் அச்சீவ் பண்ண போகிறேன்ற அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா, ஸோ இது ரொம்ப முக்கியமான செயல் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவெடுத்து அதை அதை அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை அந்த செயலை வந்து முழு ஃபோக்கஸோட முழு கவனத்தோட பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் தான், முடிவெடுக்கிறது தான் முக்கியம். இல்ல இதுல இது என்ன கேக்குறேன்னா, இப்ப உலகத்துல இருக்க எல்லாருடைய இதே என்னன்னு பாத்தீங்கன்னா தள்ளி போடுறதுதான். வெற்றி அடைய முடியும், வெற்றி வந்து இப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு அந்த கதையில சொல்ற மாதிரிதான், நாளைக்கு நீ செத்து போயிடும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸா நம்ம எல்லாமே பண்ணி முடிக்க முடியும். சரி, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன் வந்து நம்ம ஏன் கொடுக்க மாட்டோம் புற செயலுக்கு, புற செயலுக்கு புற வாழ்க்கைக்கு நல்ல விஷயமா தான். இப்ப நான் முன்னேற போறேன், நான் ஒரு எனக்கு தேவையானதை வந்து நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க, இப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா நான் பண்ணிடுவேன். ஆமா, ஆனா அந்த ஏன் அந்த ஈடுபாடு, ஒரு உடன்பாடு ஈடுபாடு இந்த ரெண்டு ஏன் வரமாட்டேங்குது? உதாரணத்துக்கு எல்லாருடைய தேவையும் மணியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு ஏன் முக்கியத்துவம் நான் கொடுக்க மாட்டேங்க? உடன்பாடு அந்த பொறுப்பு இது இருந்தது, இப்போ இப்போ நாளைக்கே எனக்கு இது பண்ணி தான் ஆகணும், இதை விட்டா எனக்கு வழியே கிடையாது அப்படிங்கும்போது நான் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து யோசிச்சு முன்னாடியே ஏன் எடுக்க மாட்டேங்கிறதான் என்னுடைய க்வெஸ்டினா இருக்கு சார். ஓகே, அது அந்த மாதிரி க்வெஸ்டின் பண்ண முடியாது, ஏன்றது நம்ம தான் இது பண்ணிக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்றது தானே அர்த்தம் அது சொல்லுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மணி இல்ல இல்ல, அது வந்து நீங்க நினைச்சுக்கிறீங்க மேபி உங்களுக்கு அது முக்கியம் அப்படின்ற மாதிரி, பட் உங்க மனசோ இல்ல நீங்க நினைக்கிறது வந்து மணி ஓகே எனக்கு கம்மியா கிடைச்சாலும் போதும் பரவாயில்ல ஐ கேன் மேனேஜ்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஒன்றும் முயற்சி எடுக்க மாட்டோம்ல. ஸோ அது நீங்க எந்த அளவுக்கு முடிவு எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் அது அந்த ஃபோக்கஸ் அந்த முக்கியத்துவம் அப்பதானே கொடுப்பீங்க, அது உங்க நீங்க தான் அதை டிசைட் பண்ணிக்கணும்ல. இல்ல அது அப்படி வந்தா கூட இல்ல, அந்த இங்க என்னன்னா நான் என்னுடைய உணர்வுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் அந்த சமயம். அப்போ வந்து நம்ம அந்த உழைப்பு அதிகமா போடும்போது கஷ்டம் வரும்போது அப்ப அதுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங் வருதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப பேர்டனா இருந்தா உங்களுக்கு என்ன ஃபீலிங் வரும், கஷ்டமான ஒரு ஃபீலிங் வரும் கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. இப்ப அந்த உணர்வை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ற, தள்ளி போடலாம். ஆக்சுவலி நம்ம பேசிக்கா பாத்தீங்கன்னா கடைசியா உணர்வை வந்து நிக்குது, ஆனா இப்ப நம்ம கான்செப்ட் படி உணர்வை மாத்த கூடாதுங்கிறோம், தேவையில்லைங்கிறோம், அதை வந்து நம்ம செயலுக்கு இப்ப யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறோம். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துருவேன், ஆனா செயல்படுத்தும் போது கொஞ்சம் அந்த ஒரு ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங்னா, அது வந்து ஒரு விரக்தியான ஃபீலிங்கா கூட இருக்கலாம், அல்லது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா, அந்த உணர்வு நிலையை மாத்தது அந்த சமயத்துல என்ன பண்றேன், அதை கொஞ்சம் தள்ளி போடுறேன். இங்கே பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம நம்மளை அறியாமல நம்ம உணர்வு நிலையை மாத்துறதுக்குதான் முயற்சி பண்றோம். ஓகே, இது என்ன பண்றது? ஓகே, அதாங்க இது வந்து ரூல்லாம் எதுவுமே கிடையாது, இதுல வந்து மொத்தமா எந்த கான்செப்ட்லுமே இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்றதுக்கு யாருமே அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம பிரவாகத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா, மனசு எப்படி வேலை செய்யுது, இப்போ வந்து ஒரு கார் இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஓட்டிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க இப்படிதான் ஓட்டணும், இவ்வளவு ஸ்பீடு தான் ஓட்டணும், லெஃப்ட்ல தான் திரும்பணும், இப்படிதான் பண்ணணும்ன்றலாம் யாருமே சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே அதிகாரமும் கிடையாது, உங்க இஷ்டம் தான். அதை ஓட்ட தெரியாம தப்பு தப்பா ஓட்டிருந்தீங்க, இப்ப கார் கரெக்டா பிரேக் பிடிக்கும், இது ஆக்சிலேட்டர் இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்படி போகும், ஸ்டீரிங் பண்ணீங்கன்னா இப்படி போகும் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஓட்டுறது, எவ்வளவு தூரம் ஓட்டுறது, எவ்வளவு ஸ்பீடா ஓட்டணும், எப்ப பார்த்தாலும் ஓட்டிட்டே இருக்கணுமா, நீங்க சொல்ற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து ஃபுல்லா செயல் அப்படியே 100% வெற்றி அடைகிற மாதிரியே செயல் பண்ணணுமா அப்படின்லாம் அவசியமே கிடையாது, நம்ம இஷ்டம் தான். எனக்கு செயல் பண்றதா போர் அடிக்குது, எனக்கு ஒன்னும் 100% வெற்றி தேவையில்லை, 50% வெற்றி போதும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் கம்மியா கூட உழைச்சிப்பேன், அது நம்ம இஷ்டம் தான்.
எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும், எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும், ஒரு டென்ஷன் வரும் நிறைய 100% அது ஏதோ விரக்தியா ஏதோ சொன்னீங்க. சோ எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு வசில பாதி பணம் சம்பாதிச்சாலும் ஓகேதான் எனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ஓகே தானே. என்ன சொல்ல லைஃப்ல நான் மேன்மை அடையணும், ஆனா மேன்மை அடையறதுக்கு நான் உழைப்பு போடணும். உழைப்பு போட்டா அந்த இடத்துல மனசு வந்து கொஞ்சம் அது நெகட்டிவ் ஃபீலும் அது ஏதோ ஒரு உணர்வை கொடுக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா என்னுடைய மேன்மை அடைத நோக்கம் போய் இந்த உணர்வு நிலை மாறுறதுலதான் உங்க க்வெஸ்சன் புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா அது உங்க நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றது பொறுத்துதான். அந்த மேன்மை அடைதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த உணர்வு வந்தாலும் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க போய் நிறைய வேலையை பார்ப்பீங்க. இல்ல எனக்கு அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட முடியாது, ஓரளவு கஷ்டப்படுவேன் ஃபீலிங், அதுவும் ஒரு இண்டிகேட்டர் தானே. விரக்தியா இருக்குன்னா எனக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம் அது. ₹1,000 வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்லையே எனக்கு அது போதும் அப்படின்னும் போது அதை தாண்டி பிரஷர் ஒர்க்னாவே கண்டிப்பா சும்மா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சும்மா இருக்கிறது தான் சந்தோஷமா விருப்பப்படுவோம். சோ வேலைன்றதே ஒரு நம்ம எக்ஸ்டர்னலா செஞ்சாதான் நம்மளுக்கு தேவைகள் சும்மா இருக்கிறத புடிச்சிருக்கு. ஆனா நீங்க சும்மா இருந்தாலும் ஒரு டயத்துல போர் அடிக்குன்னு சொல்லி உணர்வு கொண்டு வந்து அதை மாத்தின. இப்ப உதாரணத்துக்கு சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்குது கரெக்டுங்களா, இது நான் ஒரு நாள் ரெண்டு நாள் சும்மா இருந்தேன்னா திரும்ப வந்து அதே பிடிக்காம போகுது. சரி, ஆக்சுவலி மனசு நம்மளை ஏமாத்துதா இல்ல நம்மள என்ன கெடுக்குதா இல்ல என்ன பண்ணுதுங்கிறதும் குவெஸ்டினா இருக்கு. மேன்மை அடையணுங்கிறதே என்னுடைய கான்செப்ட். சரி, மேன்மை அடையிறதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த சமயத்துல வந்து சும்மா இருன்னு சொல்லுது. சரி, சும்மா இருக்குன்னு போனா திரும்ப வந்து போர் அடிக்குது. திரும்ப ஆக்சுவலி இது வந்து மனசு வந்து நம்மள என்ன பண்ணுது, ஏன் இந்த மாதிரி விளையாட்டு காமிக்குது? இல்ல மனசோட நேச்சரே அப்படிதானே, மாறி மாறி ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த சைடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்படி போ அப்படி போடணும், இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த சைடு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுதான் அதோட நேச்சரே. அதனாலதான் அதை ஒன்றும் அதெல்லாம் கட்டுக்காதீங்க, உங்க இன்டெலிஜென்ஸ் அப்பதான் யூஸ் பண்ணுங்கன்றதுனால தான் வெளியே செயலை பொறுத்தவரைக்கும் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த செயல் முக்கியம், என்னோட சுச்சுவேஷன் என்னோட சூழ்நிலைக்கு நான் உழைக்கிறதா இப்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா அதுதான் முக்கியம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு செயலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த உணர்வு என்னவோ சொல்லிட்டு போதும், மனசு இப்படி சொன்னானே அப்படி சொன்னானே அதுக்காகலாம் நீங்க வெயிட் பண்ணிருக்க தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு செயலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். இல்ல எனக்கு செயல் இந்த செயல் ஒன்றும் அவ்வளோ செஞ்சுதான் ஆகணும் முக்கியத்துவம்லாம் கிடையாது அப்படின்னா விட்டுடலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இங்க இன்டெலிஜென்ஸ் தான் மெயின், செயலுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அந்த செயல் தேவையா பண்ணணுமா கண்டிப்பா எனக்கு முக்கியமா அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை பண்ணுவீங்க. இல்லை அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா சின்னதா ஒரு நீங்க சொல் விரக்தியோ அதை வந்தனால சரி போக்குப்பா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அது வந்து இப்படிதான் பண்ணணும்ன்ற மாதிரி கிடையாது. செயல் இப்ப என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து என்னால வந்து 75% நான் செயல சக்சஸ் பண்ண முடியுது, ஏன்னா இன்னொரு 20% நான் எங்கேயோ லாக் ஆறேன். அது மட்டும் அதுக்காண்டி நான் நிறைய க்வெஸ்சன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். இல்ல அதுதான் அது நீங்க அந்த செயலுக்கு முக்கியத்துவம் ஐயாட்டம் கேட்டேன். ஐயா என்ன சொன்னாரு, ஐயா நீங்க எல்லாருமே சிமிலரா சொல்றீங்க, முக்கியத்துவம் கொடுக்கணும் முடிவு எடுக்கணும் ஓகேங்களா, இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் எனக்கு முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் மேன்மை அடையணும், அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி அதுல நான் மேன்மை அடைய ஒரு நல்ல நேம் வாங்குறதா இருந்தா கூட ஒரு பதவி கிடைக்கும் எதா இருந்தாலும் அது மேன்மை அடையணும் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், இப்ப நான் முடிவு எடுக்கிறேன் கரெக்டுங்களா, இப்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் முடிவு எடுக்கிறேன் இந்த ரெண்டுமே நான் ப்ராப்பரா பண்ணிட்டேன். 75% என்னுடைய செயலும் ப்ராப்பரா போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா ஒரு 25% வந்து அந்த செயல்ல அந்த 25% வந்து நான் இன்னும் இன்வால்வ் ஆயிருந்தேனா 100% என் செயல்ல முடிஞ்சிடும், ரிசல்ட் எனக்கு 100% கிடைச்சிடும். புரியுதுங்களா? அந்த ஒரு 25% வந்து என்ன அதே சொல்லிடுறேன், ஏன் அந்த மாதிரி மாறுதுன்னா முக்கியத்துவம் தாச்சு முடிவு எடுத்தாச்சு, இருந்தாலும் மனசு என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் அந்த உணர்வு நிலையை கொண்டு வந்து நம்மள வந்து திரும்பவும் மாத்த நினைக்குது.
நினைக்கல ஆனா ஏன் நம்மளுக்கு வந்து மனசு வந்து எனக்காண்டிதான் இருக்குது, என்னுடைய பலனுக்காண்டிதான் எனக்காண்டிதான் இது வேலை செய்யுங்க, ஒரு மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய மேன்மைக்காண்டிதான் அது உடைக்கணும். ஆனா என்ன அப்படி அப்படி சொல்ல முடியாதுல்ல. மேன்மைன்றது அகைன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், நீங்க ஆல்ரெடி எதிர்கொண்ட சூழ்நிலை, உங்களுடைய இது நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, கர்மா இதெல்லாம் எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து அந்த சூழ்நிலைக்கு ஒரு ஏதோ ஒரு எமோஷன் ஒரு தாட் வருது. எல்லாமே வந்து கரெக்டா உங்களுக்கு பாசிட்டிவ்ல போறதுக்கு தான் அப்படின்லாம் இல்ல, எல்லா சாய்ஸும் வரும், அதுக்குதான் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுன்றது இல்லையா. வெளியில செயலுக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு தான் தெரியும் எது கரெக்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும். இல்லாட்டி மனசு எல்லாமே தான் கொடுக்கும். நீங்க வந்து உங்களை மேன்மையாகிறது மட்டுமே கொடுக்காது, உங்க மேன்மையாக்குறதும் கொடுக்கும், ஒரு சந்தேகத்தை கொடுக்கும், இன்னொரு நெகட்டிவ் தாட்டை கொடுக்கும், இன்னொரு கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு 10 விஷயத்தை எல்லாமே கொடுக்கும், எல்லா ஆங்கிள் இருந்தும் கொடுக்கும். ஸோ அதுல எது நம்ம சூஸ் பண்ணிக்கணும்ன்றது தான் நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பண்ணணும். அப்படிதான் மனசு ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லையா. அதாவது ஹெல்ப் தான் வருதுங்கிறீங்க. ஆனா ஹெல்ப் ஹெல்ப்புக்குன்னா நான் எல்லாமே வரும்ன்றேன், எல்லா காம்பினேஷனும் வரும். கரெக்டா 1-to-1 நம்ம ஸ்கெட்ச் போட்டு இது இதுக்குதான் வருது இது இதுக்கு வருது அப்படின்லாம் கணக்கு போட்டு சொல்ல முடியாது. பட் ஓவராலா சொல்றேன், எல்லா காம்பினேஷன் எல்லா பாசிபிலிட்டிஸும் கிரியேட் பண்ணி விடும். சரி நீங்க இப்படி எடுத்துக்கலாம், ஓகே புரியுது. இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னா என்ன சொல்லுவோம், அது பசிக்குதுன்னு சொல்லும்ல அதுக்குள்ள ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ணும்ல, கரெக்டுங்களா? ஆமா, உடல் சம்பந்தப்பட்டது சொல்றீங்க. உடல் சம்பந்தம் அதே மாதிரி தான், நம்ம வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எல்லாமே மாத்தி வச்சிருக்காங்க. எது தேவை எது தேவை இல்லைங்கிறதுலாம் இந்த உலகமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இப்படித்தான் வாழணும், இதுதான் சிறந்தது, இதுதான் இப்படிதான் இருக்குது, உங்களுக்கு வந்து இது தேவை இது தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கா இப்ப அந்த மாதிரி செயல நோக்கி நம்ம திரும்பும் போது ஓகேங்களா, மனசு வந்து சில சமயம் சப்போர்ட் பண்ணுது, சில சமயம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த முடிவு எடுக்கிறது முக்கியத்துவம் கொடுக்கறது இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், இதை தாண்டி எதுவும் இருக்குங்களான்னு என்னுடைய க்வெஸ்சன். நான் முடிவு எடுத்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து பினான்சியலா ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு, முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. இப்ப இதை தாண்டி ஏதாவது இருக்குங்களா செயலை நோக்கி சொல்லுவாங்க? ஓகே இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க முடிவு எடுத்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் இப்ப வந்து ரிசல்ட் வந்து 100% சக்சஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரியே நிஜமாவே ஃபுல்லா முடிவு எடுத்து ஃபுல் முக்கியத்துவம் கொடுக்கறதாவும் இருக்கலாம், ஆனாலும் ரிசல்ட் வந்து நம்ம கையில மட்டுமே கிடையாது, வேற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அது ஒண்ணு. செகண்ட் திங் இஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய எஸ்டிமேஷன், நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் நான் 100% இது பண்றேன் அப்படின்றதுலாம் உங்களுடைய எஸ்டிமேஷன், நீங்க அப்படின்ற ஒரு உங்களுடைய கணக்கு அவ்வளவுதான், அது உண்மையா இது இல்லையான்னு தெரியாது இல்லையா, அது நிஜமாவே அவ்வளவு இருக்கான்னு தெரியாது, நீங்க அப்படி நினைக்கிறீங்க அவ்வளவுதான். சோ மேபி என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு டீடைல்டா வேணா ஸ்பெசிபிக், ஏன்னா 75% 20% எல்லாம் வந்து சும்மா வேகா நம்ம சொல்லிக்கிறது தான், முக்கியத்துவம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்ன அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா. நம்ம வேணா நம்ம டீடைல்டா ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸா வேணா நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம 1-to-1 கூட டிஸ்கஸ் பண்ணலாம், ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிளோட ஆக்சுவல் ரியல் எக்ஸாம்பிளோட நம்ம பேசினா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுடைய அனுமானம் மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் இல்ல அனுமானம் இல்ல இது ரியாலிட்டி தான். இல்ல அதான் சொல்றேன், அதான் ரியாலிட்டின்றது நீங்க நினைக்கிற நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிற ரியாலிட்டி அப்படிதான் இல்லையா. எதுக்கு ஓபனா சொல்லணும்னா வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நான் ஒரு ஐடில வேலை பாக்குறேன் ஓகேங்களா, இப்ப சைட்ல வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாஃப்ட்வேர்ல. சரி, இப்ப என்னுடைய சாஃப்ட்வேர்ல வந்து நான் பெரிய லெவல்ல போகணும் கரெக்ட்டுங்களா, இப்ப அதுதான் என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எய்ம் ஒரு கோல் எல்லாமே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த செயல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் சொல்றேன். ஓகே, இப்ப அந்த சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்ணனா நான் எனக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சு. இப்ப அந்த டெவலப் பண்றதுல வந்து என்னுடைய உழைப்பு எல்லாமே போடுறேன், ஆனா சில சமயம் வந்து அந்த 75% சொல்றேன் பாத்தீங்களா, அந்த ஏன்னா அத ரிசல்ட் வச்சுதான் நான் சொல்ல முடியும். இல்ல அதான் ரிசல்ட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தான் வரணும் அப்படின்ற எந்த ரூலும் கிடையாது. இல்ல சில இது வந்து இந்த உலகத்துல ரிசல்ட் எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, எக்ஸாம்பிள் வந்து 100 மார்க் எக்ஸாம்பிள் எதுனா 100 மார்க் கொடுக்குறாங்க, 100 மார்க் எழுதிட்டா எனக்கு 100 மார்க் கிடைக்குது கரெக்டுங்களா. உனக்கு 100 மார்க் எழுதினா 100 மார்க் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு ரிசல்ட் கம்மியா தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது கரெக்டுங்களா. இப்ப வந்து செயல் வந்து 100 மார்க்கு எழுதுற செயலா இருந்தா ரிசல்ட் 100 மார்க் குடுக்கறது ரிசல்ட், அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தான இருக்குது. ஆமா, நீங்க செயல் 100 மார்க்குக்கு பண்றேன் அப்படினு சொல்றீங்களா?
எடுத்தேன் பண்ணிடலான்றேன் குவாண்டிட்டி அதுன்னு சொல்ல வரேன் 10 கேள்வி 10 கேள்வி இல்லங்க இதுதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படினா டிக் பண்ணி அதுக்கு அதுக்கு உண்டான எவ்வளவு மார்க்கோ வந்திர போகுது கொஞ்சம் கம்மியா பதில் எழுதினா பாதிமா அதே தான மாத்திப்போம் இத நான் இதுக்காண்டி एक्चुअली எனக்கு புரியாத காண்டி தான் क्वेश्चन திரும்ப திரும்ப கேக்குறேன் நீங்க தப்பா இல்ல அதான் அதான் சொல்றேன் எனக்கு புரியுது ஏனா திரும்ப நீங்க ஹேட் ஆயிர கூடாது பிறகு என் செய்யறது எனக்கு முக்கியமா இருக்குது அதான் என்னுடைய ஸ்கோப் அதான் ஐயாவும் சொல்றான் கரெக்டுங்களா புறவேலைதான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றது நம்ம கான்செப்ட் கரெக்டுங்களா ஆமா இப்ப அதுலதான் நான் வந்து 100% தெளிவாகணும் இப்போ 100% மனசை விடுன்னு நீங்க சொன்னீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க முடிவு எடுக்கிறதுலாம் நான் பண்ணிட்டேன் அது வந்து ஹெல்ப் பண்ணுது ஆனா ஒரு 25% என்ன ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு கடை பழசு வந்து நம்மள இது பண்ணதா என்னன்னு தெரியல அது ஒண்ணுதான் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இல்ல அதுதான் சொல்றேன் மேபி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணதா என்ன 75% 25% அதெல்லாம் சும்மா ஒரு நம்பர் மாதிரி தான அது என்ன ஆக்சுவலான்றது நம்ம டீடைல்டா 1-to-1 பேசினா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் சொன்னேன் ஓகே சார் ஓகே சார் ஓகே நீங்க தாராளமா நம்பர் என்னோட நம்பர் இருக்கு இல்லையா கண்டுபிடிக்காம முடியாத மாதிரியும் இருக்கலாம் சொல்ல முடியாது இதுதான் இப்படிதான் எல்லாம் யாருமே அப்படியே கரெக்டா லைன் பை லைன் எல்லாம் சொல்லாது இது அந்த மாதிரி பண்ண முடியாது இது பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆயிடும் தெரியல எல்லாமே இல்ல சார் இல்ல இல்ல என்ன நம்ம செயல்லதான் இப்ப உதாரணத்துக்கு இது கூட சொல்லலாம் இங்க சிம்பிளா சொல்லுங்க ஒரு துணியை காய போட எவ்வளவு நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னா நான் 1000 துணியை காய போட 5 நிமிஷம் தானே ஆகும் ஓகே சொல்லுங்க சரி ஓகேங்களா இப்ப இது வந்து அறிவாளி பண்ணக்கூட என்ன பண்ணுவானா நீ ஒரு துணியை காய போடுறியா 5 நிமிஷம் ஆகுதா 100,000 துணியை காயப்பட்டாலும் உனக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் இடம் வேணும்னா பெருசாகலாம் கரெக்டா இதே இது டிஃப்ரெண்டா திங்க் பண்ணோம்னா அப்ப 5 நிமிஷம் ஒரு துணி 5 நிமிஷம்னா 100 துணிக்கு அப்ப 5 × 100 அந்த மாதிரி இப்ப இங்க இதுதான்
எனக்கு இங்கதான் அந்த செயல் நோக்கி வரும்போதுதான் அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரிதான் நான் எதிர்பார்க்கறேன். செயல் வந்து கரெக்டா போய்கிட்டு இருக்கு, செயல் தெரியுது எனக்கு, செயல் கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னு தெரியுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, சிம்பிளா சொல்ல ஓப்பனா சொல்றேன்னா, இப்ப ஒரு துணியை காய போட்டா எனக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா, நான் அதே மாதிரி 1000 துணியை காயப்பட்டு எனக்கு 5 நிமிஷம் தான் ஆகணும். ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு 1000 துணியை தனித்தனியா காய போட்டுக்கிட்டு இருக்கேனா, அங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல செயல்ல தப்பாகுதா? ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம மனசு சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு சாக போறோம் அப்படிங்கிற போது நம்மளுடைய செயலுடைய வேகம் அதிகமா இருக்கும் அப்படின்றது உண்மைதான். சரி, ஆனா மனம் என்ன சொல்லுது, நாளைக்கு தான் நீ சாக போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு வேகத்துல போற அப்படின்னு அதுவும் அது இன்னொரு பிரான்ச்ச கொண்டு வருது. சரி, அப்போ நம்மளுடைய நம்ம வந்து செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சா கூட இந்த மனதனுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனா நம்ம கடைசியில பாத்தீங்கன்னா இந்த இயற்கையோட நம்ம பெருசா ஜெயிக்க முடியல. ஆமா, இங்க இயற்கை தான் கடைசி வெல்லுது, அது என்ன இது பண்ணணும்னு நினைக்குதோ அதுதான் அது செய்யுது. நம்ம முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ரிசல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளால ஃபார்வர்ட போக முடியாது. இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு டெஃபினட் ரிசல்ட் தெரியலாம், பட் நம்ம வேலை மட்டும் இல்லை, பல விஷயங்கள் நம்ம உலகத்துல இன்வால்வ் ஆகும்போது எல்லாத்துக்கும் நமக்கு விட தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஜேர்னில போகும்போது அது முக்கியத்துவம் தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மனம் வந்து ஏன் இன்னும் உனக்கு ஏஜ் இருக்க, ஏன் எவ்வளவு அவசரம், ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு அப்படிங்கிற போது நாமளும் வந்து சாஞ்சிடுறோம். இயற்கைக்கு பின்னாடி நம்ம வந்து நம்மளால ரொம்ப போராட முடியல, ஒரு லெவலுக்கு மேல போராட வேண்டாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். அறிவு வந்து இல்லைன்னு சொல்லல, அறிவு வந்து மனசுக்கு முன்னாடி, இயற்கைக்கு முன்னாடி அறிவு வந்து எனக்கு என்னமோ போராட்டத்துல ஜெயிக்கிற மாதிரி தெரியல. இப்போ நான் ரொம்ப நாள இந்த இதுல பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன், அறிவு இருக்கு, பட் இயற்கைக்கு முன்னாடி அறிவு வந்து ரொம்ப இது பண்ண அட்வான்ஸா போக மாட்டேன், தாண்டி போக மாட்டேங்குது. இல்ல, ஆமா, அது அட்வான்ஸ தாண்டி போகணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த நீங்க அச்சீவ் பண்ணியும், இதை அச்சீவ் பண்ணுவேன், இதை அடைய போறேன், அதை அடைய போறேன், எந்த கோல் அடையணுன்ற அவசியமே கிடையாது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்படியே இப்பவே இருந்தா கூட சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ ஃபைனலா நம்ம ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிறதோ ஏதோ பண்றது எதுக்காக, ஃபைனலா ஏதோ ஒரு நிம்மதி, இது வந்தா எனக்கு நிம்மதியா, இது வந்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன்ற அந்த ஒரு இதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அது நம்மளுடைய விருப்பம் தான், எந்த அளவுக்கு பண்ணா எனக்கு ஓகே அப்படின்ற அந்த இது நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். இவ்வளவுதான் பண்ணும் அவ்வளவுதான் பண்ணுன்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஐயாவுடைய இந்த இதுக்கு அப்புறம்லாம் ஒண்ணு வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இயற்கை தான் என்னைக்குமே வந்து பிரைமரியா இருக்கே தவிர நம்மளுடைய அறிவு இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. கரெக்ட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனந்த வேலு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். ஒரு மொய்தீன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா? ஆமா, அந்த கேள்வி என்னுடைய மனதில் நீண்ட நாள் இருந்தது. ஓகே, அதுக்கு நான் விடை கண்டுபிடிச்சியும் வச்சிருக்கிறேன், சொல்லலாங்களா? அது சொல்லுங்க, சொல்லுங்க தாராளமா. ஆமா, அது என்னன்னா, மனம் வந்து ஏதோ ஒன்றை பற்றாக்குறையை உணர்கின்றதுங்க ஐயா, பற்றாக்குறையை உணருது. அது என்ன பற்றாக்குறைனா, ஒரு இன்பத்தினுடைய பற்றாக்குறையோ இல்ல ஏதோ ஒரு பற்றாக்குறையை அது உணர்றதுனால அது என்ன பண்ணுதுன்னா, நான் எதுக்கு இனி வந்து அதிகப்படியாக உழைக்க வேண்டும் அப்படின்றத அது வந்து ஒரு தீர்மானத்துக்கு வருதுங்க. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, பொருள் சம்பாதிக்கிறத விட இன்பத்தை அனுபவிக்கிறதுல ஈடுபாடு அதிகமா அதுக்கு அந்த மனதுக்கு விருப்பம் இருக்குது, மனதனுடைய அந்த ஒரு விருப்பம் அதிகமாயிருது. அதனால அதுக்கு என்ன தேவை இருக்குன்னா, உடல் சோர்வு உடல் சோம்பல் தேவை இருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த சத்வீக குணம், தமோ குணம், ரசோ குணம்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வந்து இந்த குணங்கள்லாம் வந்து அந்தந்த இதுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே வரும். இப்ப அந்த தமோ குணம் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா தேவை இருக்குதாங்க, அந்த தமோ குணத்தினுடைய தேவை அவருக்கு அவசியம் அங்க, அந்த அவசியத்தினாலதான் அந்த தமோ குணத்துல அவர் இருக்கிறாரு. ஆனா அந்த தமோ குணத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஓ, நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இதை பற்றிய ஞானம் பெறணும், புற உலகத்தை பத்தி நம்ம வந்து ஆக்டிவா பண்றதுக்காக நம்ம வந்து இன்னும் சில ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றது அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட் தான் அது. ஆக்சுவலா
அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட் வந்து அவருக்கு கரெக்டா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவர் வெளியில வந்துருவாருங்க ஐயா. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ரங்கநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். எஸ் சார். சார் வணக்கம். எஸ் சார். நல்ல டாபிக் அருமையா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லா வாதம் பண்றாங்க. ஓகே, இதுல வந்து வாதிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார். ஆமா, நத்திங் சார், எவ்ரிதிங் ஹேப்பன்ட். நீ உங்களால செய்ய முடியாத எதுவுமே உங்களால, நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது சார். அவ்வளவுதான் சார், எவ்ரிதிங் ஹேப்பன்ட். இது எல்லாம் டிஸ்கிரைப்டு. இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது, போறது, வைக்கிறதுனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளாலதான் எல்லாம் நடக்குது, நாம தான் திட்டமிட்டு இதெல்லாம் செயல்படுத்துறோம், அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறது மிக மிக தப்பு சார். எவ்ரிதிங் ஹேப்பன். இந்த 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 பிரபஞ்சம் அதுக்குன்னு ஒரு தியரி வச்சிருக்கு. அந்த தியரியில இருந்து யாருமே மிஸ் ஆக முடியாது. அந்த தியரி படிதான் எல்லாமே நடக்கும். சூரிய உதயம், சூரிய உதய நாழிகை, சந்திரன், சூரியன் மறையறது எல்லாம் பாருங்களேன். இது இது வந்து திட்டமிட்டு செய்யறதா? இதெல்லாம் நீங்க திட்டமிடுறீங்களா? உங்களால பண்ண முடியுமா? அதை நான் உதய நாளிகை ஒரு 6:24 வந்து 6:26 நான் மாத்துறேன்னு உங்களால மாத்த முடியுமா? நத்திங். அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் மாத்த முடியாது. அது என்ன, எவ்ரிதிங் ஹேப்பன் சார், எவ்ரிதிங் ஹேப்பன். அதுவா நடக்கிற விஷயங்கள். நாம இதுல வந்து அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து அப்படியே அப்படியே ஹாப்பி ஹாப்பியா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நமக்கு தேவை என்னவோ அதை அப்படியே எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஞானத்தை புரிஞ்சதுனால, இந்த புரிதல் வந்ததுனால அகத்துல எதுவுமே செய்ய முடியாங்கிறது 100% அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா போகணும். பிராரத்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி, ஏகப்பட்ட கர்மாஸ் நம்ம கிட்ட இருக்க கர்மால இருந்து நம்ம கிட்ட நம்ம செலக்ட் பண்ணி எதையாவது ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவோம். நிறைய புண்ணிய கர்மாவை கொண்டு வந்தோம்னா புண்ணியங்களான் நடக்கும் நமக்கு. நம்மள வந்து பயங்கர ஓகோன்னு இருப்போம், அடுத்தவன் பொறாம படுற அளவுக்கு. என்னடா நம்ம அவன் அயோக்கியத்தனம் பண்றான், அவன் நல்லா இருக்கானேடா அப்படின்னா, அவன் புண்ணியம் செஞ்சு வந்த கர்மாவை புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். இன்னொருத்தன் நல்லவனா இருப்பான், அவனுக்கு எல்லாமே தரித்திரமா நடக்கும். சாவு வரும், கை கால் போவும், உடம்பு சரியில்லாம போவோம், ஹாஸ்பிட்டல்ல கிடப்பான். அவன் கொண்டு வந்த கர்ம புண்ணிய பாவ கர்மா எல்லாமே. ஆனா இந்த ஜென்மத்துல அவன் நல்லவனா இருப்பான், ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் இது வந்து நாம அதான் சொல்றேன்ல, ஒரு பேக்கேஜ். எனக்கு 4GB கூட, 5GB கூட அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வர்ற பேக்கேஜஸ் இதெல்லாம். அதனால நாம திட்டமிட்டு எதுவுமே செயல்படுத்துறது இல்ல சார். சார் இதுக்கு முன்னால உள்ள ஒருத்தர் பேசினாரு, இந்த ராஜா குணம், தம குணம், அதெல்லாம் அது அதுவும் உண்டு. அதுவும் வந்து அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய செயல்பட. என்னடா டே நல்லா இருந்தான்டா, பல பர்சனாலிட்டியில இருக்கான்டா, அவனை நம்பவே முடியலடா, திடீர்னு நல்லா இருக்கான், நல்லா பேசுறான், திடீர்னு இங்கிலீஷ் படம் மாதிரி யாராவே அப்படிங்கிற ஒரு குணங்கள்லாம் நமக்கு அப்பப்ப வரும். அது எப்படி எல்லாம் வரும்னா, உணவு முறையிலையும் அது வரும். சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்டோம்னா சாத்விக குணம் இருக்கும். நல்லா மசாலா தடவி சாப்பிட்டோம்னா ஓங்கி அரையணும் போல தோணும். கறி மட்டன் சாப்பிட்டா கெட்ட வேலை செய்யணும்னு தோணும். இது மாதிரி ஃபுட்டுனாலையும் நம்மளுடைய உடல் கூறுகள் அப்பப்ப மாறும், எதுவுமே செயல்படுத்த முடியாது. அதனால இதெல்லாம் வந்து பேசாம விட்டுணும். இதுக்கெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி போகாம அதன்படி செயல்படணும். அப்படியே எப்படி ஐயா எப்படி ஒரு ஆத்துல மலம், பூவு, குப்பை எல்லாம் எப்படி பிரவாகமா போயிட்டு இருக்கு, அது ஏதாவது தெரியுதா? ஐயோ இது மலத்தை எடுத்துட்டு போக கூடாது, இது பூவை கொண்டு போக கூடாதுன்னு. நாம அந்த ஆர்டர் நீர் ஓட்டம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே சிறப்பா, மத்தவங்களை விட நம்ம வித்தியாசமா வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். சரி சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். கம்பராஜனா, யா நீங்க மன்பிட்டியா? ஆ சார் வணக்கம். ஆ வணக்கம் சார். மைதீன் சார் சொன்னதுல ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷூர் சார், வந்து 200 out of 200 வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. குவாலிட்டி நான் அது வந்து திருச்சி முடிக்கப்பட்ட பேப்பர், பரீட்சை எழுதி திருச்சி முடிச்சு ரிசல்ட் வந்துருச்சு. அவர் வந்து மேன்மேடையனுங்கிற ரிசல்ட் பரீட்சையில எழுதிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. கரெக்ட். சாரா வந்து 75% நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், 20% தான் விட்டுருக்கேன்னு அவரா ஒரு அசம்ஷன்ல சொல்லிட்டு இருக்காரு. அது திருத்தி முடிக்கப்பட்டாதான் கரெக்டான பர்சன்டேஜ் தெரியும். ஒண்ணு, ரெண்டாவது அவரு அடிக்கடி 25% மனம் வந்து சுமாருன்னு சொல்லுதுங்கிறது
உண்மையா அது வந்து ஒரு சோம்பேறித்தனமாகவும் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பயமுறுச்சியாகவும் எடுத்துக்கலாம். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் சிரத்தை ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி செயலை கொண்டாடணுங்கிறது தான் இதுல முக்கியமே தவிர பர்சன்டேஜ் போட்டெல்லாம் அவர் வந்து சொல்றது வந்து அசம்ஷன் தான். இப்ப பரீட்சை எழுதி இப்ப முடிவே வரல, பரீட்சை எழுதிக்கிட்டு தான் இருக்காரு, எழுதி முடிக்கல, முடிச்ச பிறகுதான் அதை பத்தி நம்ம திங்க் பண்ணணும் அவரு. அதனால பயமோ சோம்பேறித்தனமோ இல்லாம நம்ம எடுத்துக்கிட்ட மேன்மேடைங்கிற காரியத்துல வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷனை கூட்டணும், செயல் திறமையை கூட்டணும். அப்படி இருந்தா கூட 100% சக்சஸ் ஆகுமாங்கிறது நம்ம கையில இல்ல. அது எத்தனை பர்சன்ட் வருதுன்னு ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும். அதனால அந்த வந்து அந்த திறத்தன்மையை வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அதுல வந்து மேன்மேடைவாருன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட் சார். தேங்க்யூ சார். ரங்கநாதன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் அது மொய்தீன் சார் கேட்டதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்றேன் சார். ஷூர். அதாவது அவர் வந்து அவர் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் நல்ல க்வெஸ்சன் தான். அது என்ன சப்கான்ஷியஸ்ல வந்து முதல் சார் நான் பேசுறது காதுல உழுவுதா? கொஞ்சம் பிரேக் ஆகுது, இப்ப பேசுங்க. இந்த பிரபஞ்சம் ஹலோ பெட்டரா இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் நாம என்ன கேக்குறோமோ அது கொடுக்கும். நல்லது கேட்டா நல்லது கொடுக்கும், கெட்டது கேட்டா கெட்டும். எப்படி கொடுக்குன்னா நம்மளோட சப்கான்சியஸ்ல வந்து பண்ணணும். எப்படி பதிவான நியூரான்லயும் பதிவு வந்து பண்ணணும், 100% பண்ணணும். நான் இதை அப்படின்ட்டு அந்த சப்கான்சியஸ்ல அது பதிவு பண்ணணும். ஒருத்தன் செக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னா அவனுக்கு செக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா சப்கான்சியஸ்ல பதிவாயிரும், இந்த சுவாதிஷ்டான சக்கரால பதிவாயிடும். அது அந்த பதிவு என்ன பண்ணும், அவர் என்ன கேக்குறாரோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அவர் என்ன கேக்குறாரோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதை பதிவு பண்ணணும். எப்ப என்னன்னா நான் 100% உழைச்சது, நான் இதை நான் அச்சீவ் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திடமான அந்த ஒரு இதை வந்து ஆணித்தரமா அதை வந்து பதிவு பண்ணணும். அதை சும்மா ஏனோ தானா நான் 100% உழைக்கிறேன் அப்படின்ட்டு போய் பாதி நேரம் போய் தூங்கிட்டு பாதி நேரம் இன்பத்திலையும் துன்பத்திலும் இதெல்லாம் வந்து இடைஞ்சலும் பண்ணும். இது அடல்ட்ஸ் எல்லாம் நடக்கும். இந்த உடம்பு நமக்கு வந்து ஒத்துழைக்காது, எதுவுமே நமக்கு வந்து அவ்வளவு ஈஸியா கொடுத்துறாது. ஆனா அதுக்கான எஃபர்ட்டை நீங்க வந்து சப்கான்சியஸ்ல பதிவு பண்ணணும். பதிவு பண்ணால் ஒழிய இந்த அதான் சொல்றேன், இப்ப சும்மா இருக்குதுல்ல இந்த பிரபஞ்சம் பேசாம இருக்கு பாருங்க. இத டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கொரோனா கொண்டாந்து உள்ளர விட்டுருது. இப்ப இந்த என்டையர் பிரபஞ்சமும் கொரோனா எல்லா இடத்துலயும் இருக்கு, எங்கேயும் இல்லாமலே கிடையாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இப்ப நான் பேசிட்டு இருக்க இடத்துல இருக்கு, நீங்க பேசிட்டு இருக்க இடத்துல இருக்கு. அதை வந்து நம்ம அதை பேசாம விட்டுருணும், அது பாட்டுக்கு அது ஒர்க்கப் பண்ணிட்டு இருக்கோம். நாம அது அலையா வீட்டுக்கு நுழையா இருந்தாடியா அதை நினைச்சு எப்ப பயப்படுறோமோ அப்ப நம்ம அதுக்குள்ளர வந்துடும். அந்த மாதிரி நம்மளுடைய பய உணர்வாலையும் நிறைய சக்சஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் ஹைலி இன்டெலிஜென்டா இருப்பான், அவன் பயம் வந்து அவனுடைய 100% தடுத்துரும். இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே எனர்ஜி தானே, எல்லாமே எனர்ஜி, எவ்ரி திங் எனர்ஜி. எல்லாமே இந்த மனோமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஒவ்வொரு கோஷத்தையும் நம்ம தாண்டி நிறைய டீப் சப்ஜெக்ட். அவருடைய கேட்கிற கேள்வியை பண்ணணும்னா இவ்வளவு விஷயங்களையும் பேசி ஆகணும், நிறைய பேசி ஆகணும். நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு அது மாதிரி ஒரு இதை போட்டு உக்காந்து இதுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் அறியாத விஷயத்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நம்ம உள்ளர போனோம்னா அது கிளியர் ஆயிடும். ஏதோ ஒரு மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா நம்ம அது என்ன அது வாதம் ஆயிடும், விவாதம் ஆயிடும். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், தேங்க்யூ. மைதீன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
ரொம்ப நன்றிங்க சார், எல்லாரும் நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. ஆனா இந்த இதுக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னாங்கல்ல, ஆனா அதுல நான் சப்கான்சியஸ் மைண்ட் அது நிறைய நான் போயிட்டேன். யூஎஸ்ல உள்ள ட்ரைனிங், இந்தியால ட்ரைனிங், யார் யாரு சத்குருல இருந்து ஈசா, அது பேர் என்ன ஓசோ, ஜேகே, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சப்கான்சியஸ்ல போட்டு அதுல டிஸ்டர்ப் ஆகிதான் இப்ப வெளியே வந்து. இப்ப ஐயாவுடைய கான்செப்ட் படி மனசு ஒன்னும் பண்ண தேவையில்ல, தூர விடுங்க அப்படின்னு விட்டுட்டு செயல இறங்கிருக்கு. அந்த ஐயா சொன்னாங்கல்ல, அப்ப நம்ம வந்து அந்த ஐயா வந்து கைய கட்டிட்டு சும்மா உட்காந்தா வாயில சோறு போயிருங்கிறாரு. ஏன்னா அப்படிதான் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு, கைய கட்டி சும்மா உட்காந்தா வாயில சோறு போயிருன்னு எழுதி வச்சிருக்கு போல, அப்படிதான் நடக்கும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஏரோபிளைன்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு, இப்படிதான் ஏரோபிளைன் கண்டுபிடிப்பாங்க, அது மாதிரி ஃபேனு கரண்ட் எல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. யாரோ எழுதி வச்சிருக்காங்க, அதனாலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனசுனா கண்டுபிடிக்கல. கரெக்டுங்களா? என்ன கண்டுபிடிச்சாரு? ஆல்ரெடி இருக்கிறத கண்டுபிடிக்கதான் சொல்ல வரோம், தெரிஞ்சுக்கணுங்கிறதான் கான்செப்ட் சொல்ல வரோம். செயல நம்ம துரித பண்றக்காண்டே நான் பேசுறேன் தவிர்த்துக்கிட்டு, அந்த ஐயா சொல்ற மாதிரிலாம் நம்ம எதையுமே மாத்த முடியாது, இயற்கை இயற்கையாதான் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி செயலுக்கு யூஸ் பண்ண முடியும், அதுக்கு தான் நம்ம வழியை தேடுறோம். மத்தபடி நம்ம வந்து இயற்கையை மாத்த முடியாது சார், அது நானே ஒத்துக்கிறேன் சார். ஓகேங்களா? அது வந்து அந்த ஐயா சொல்ற கரெக்ட் தான், செயலை துரிதப்படுத்துறதுக்கு தான் நாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய செயல் துரிதமாகணும், நான் நல்லபடியா செயல்படணும், நான் நாலு பேர் ஹெல்ப் பண்ணணும், நானும் நான் பயனடையணும், அதுதான் என்னுடைய கான்செப்ட், வேற ஒன்றும். ரொம்ப சரி சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். முத்து மாறி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். என்னோட ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் எனக்குள்ளார இந்த மாற்றங்கள் எப்படி நடந்ததுன்னு சின்ன அனுபவப்படுகிறது ஐயா. சொல்லுங்க சார். அதாவது ஐயாவோட புரிதல் வந்ததுக்கு அப்புறம்னா என்னோட செயல் எப்படி மாறுனுச்சு அப்படின்னு பார்த்தா, சரி நான் காலையில வேலைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து வந்து எனக்குள்ளார எண்ணங்கள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, நான் வந்து சாதாரணமா எங்க கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து எங்க முதலாளிகிட்டே டைரக்டா கான்ட்ராக்டா எடுத்து வேலை செய்யற அளவுக்கு முன்னேறிட்டேன். சரி, அப்படி அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில இப்போ வேலை பார்த்துக்கிட்டதுனால ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலை செய்தா எனக்கு இவ்வளவு காசு வருமா அப்படின்னு ஒரு தாட் வரும். சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற பதட்டம் வரும். இப்படியேதான் வரும். ஆனா இதுல எல்லாம் போராடி போராடிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அப்படி போராடி போராடிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா மாசம் வந்து $1,500 தான் வரும். ஆனா ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த வர்ற தாட்டுகள் எல்லாத்தையுமே வந்து நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் கவனிக்கிறத குறைச்சிக்கிட்டனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய வேலைகள் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்த்தி கிடைக்க ஆரம்பிச்சுது. நான் கவனிக்கிறத விட நான் வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க கவனிக்கிறத சொல்றத நான் பார்க்க முடிஞ்சுது. அப்போ பார்க்க முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து என்ற சொல்லும் போது எனக்கு ஒரு சில நாட்கள் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல இதெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதுக்கும் ஐயாவோட புரிதல் தான் எனக்கு, அதுல இருந்து விடுபடுறதுக்கான புரிதல்ல உள்ள தெளிவுகள் தான் எனக்கு உதவுச்சு. சில விஷயங்கள் செஞ்சுட்டு இதை நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மமதை இல்லாம, இல்ல இதுவும் நான் விட்டுறணும், நான் கொஞ்சம் நல்லா செஞ்சா எல்லாரும் பாராட்டுறது இயல்புதான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல இருந்து விடுபடுறது. அப்படி விடுபட விடுபட என்னோட எண்ணங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்படி மாறுது அப்படின்னா, சில நேரங்கள்ல இந்த வேலைக்கு செய்யறேன், இந்த வேலைக்கு வந்து எனக்கு நான் இவ்வளவு சரியா செய்யறேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் முதலாளி தருவாரா, எனக்கு இதுக்கான இன்கம் எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற அந்த டவுட் வரும், அந்த எண்ணங்கள் வரும். அது வந்து என்ன செய்யும்னா அந்த வேலையினுடைய பாதிப்பு வந்து அதுல வந்து குறைக்க பார்க்கும். அப்பவும் நான் என்னன்னா சரி இது வர்றது இயல்புதான், இது இப்படித்தான் வரும், அதனால அந்த எண்ணங்களை வந்து கவனம் செலுத்தாம என்னோட வரக்கூடிய வரவு கூட எனக்கு அதை பத்தியான இது இல்லை, நான் என்னோட செயல் தான் முக்கியம், அது வரத்தான் செய்யும், இது நான் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி டவுட்டுகள் வர்றதெல்லாம் இயல்புதான் அப்படின்னு அதுல இருந்து விடுபட ஆரம்பித்தேன். அதுல இருந்து விடுபடும் போது அந்த செயல்கள் வந்து நேர்த்தியாகி நான் சாதாரணமா $1,500 வாங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு மாசம் இந்த மாசம்லாம் $4,750 வரைக்கும்
என்னோட சம்பளம் வந்து கூண்டுச்சு. சில செய்ய முடியாத வேலைகளும் கூட இந்த தாட்டுகள் வந்து என்ன வந்து தாக்கும் போது அதுல இருந்து விடுபட்டுட்டு என் வேலையை செய்யும்போது அதனுடைய நேர்த்தி நல்லாயிருது. என்னுடைய அந்த முதலாளி என்ன வந்து சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு இது வந்து இப்போ இவனை நம்பி எவ்வளவு பெரிய வேலை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரவும் ஒரு சீனனுக்கு எவ்வளவு அந்த இதை கொடுப்பாங்களோ அதே பர்சன்டேஜ் எனக்கும் கொடுத்து இன்னைக்கு வந்து கம்பெனியில ஒரு நானும் ஒரு தனித்திறமையா செயல்படுற அளவுக்கு முன்னேறி இருக்கேன். அப்படின்னா ஐயாவோட புரிதல்ல ரொம்ப முக்கியமானது. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு அந்த 8 மணி நேரத்துல எனக்கு எவ்வளவு தாட்டு தேவையில்லாதெல்லாம் வருதோ அதை பூரா நான் கவனிக்காம விடுபடும் போதும் அதுல இருந்து விடுதலை அடைஞ்சு வெளியில வரும்போதும் என்னோட வேலைகளுக்குள்ளான கவனங்கள் கரெக்டா என்னோட வேலையை செய்ய முடியுது. அப்படி செய்ய முடியதுனால நிறைய மாற்றங்களை வந்து உணர்றேன். ஆக விடுதலையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி, இதுதாங்க என்னோட. ஓகே சார், அனுபவம். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். ஜெகதீஸ்வரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, ஹலோ, சரியா கேட்கல, மியூட்ல இரு. ஹலோ, ஓகே, ஆனந்தவேலு சார், நீங்க வந்து பேசலாம். சொல்லுங்க சார். எஸ் சார், இப்ப வந்து இந்த அகம்புறம் அப்படின்னு தனியா வந்து இப்ப ஐயா பேசுறாங்க இல்லைங்களா? சரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து அகத்தை சார்ந்த விஷயங்கள் தான் இல்லைங்களா? ஓகே, அகத்தை சார்ந்த விஷயம் தான். அகத்துல இருந்து தான் நம்ம புறத்துக்கும் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து அதுல இருந்து தான் நடக்குது இல்லைங்களா? ஆமா, புற செயல் செய்யறதுக்கும் அகத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க செயல் செஞ்சாகணும். அகத்தை யூஸ் பண்ணி தான் செயல் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இதை வந்து இவங்க தனித்தனியா இப்ப பிரிக்கிறாங்க. அகம்ங்கிறத வந்து மனம் அப்படிங்கிற ஒரு பகுதி வச்சு பிரிக்கிறாங்க. புறம்ங்கிறத வந்து நம்ம செயல்களை வந்து அவங்க சொல்றாங்க. ஆமா, செயல் செய்யறத சொல்றாங்க இல்லைங்களா ஐயா? கரெக்ட். இப்ப அகத்துல இருந்து இப்ப வந்து ஒரு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? அந்த எண்ணம் வந்து சிந்தனை தானே அது? ஆமா, இப்ப செயல் செய்யறதுக்கு நம்ம புறத்துல செயல் செய்யறதுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? ஆமா, அது வந்து ஒரு தாட்டை வந்து அடிப்படையா கொண்டதுதான் இல்லைங்களா? ஆமா, கரெக்ட். இது சாரி, திங்கிங் அடிப்படையா கொண்டது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா செயல் அதான், இப்ப செயல் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தாட் ஃபர்ஸ்ட், ஒரு எண்ணம் வருது, அதை பத்தி சிந்திக்கிறீங்க, திங்கிங். அதுக்கப்புறம் ஆக்ஷன், திங்கிங் தாட், திங்கிங் ஆக்ஷன். எண்ணம், சிந்திக்கிறது, அப்புறம் செயல்படுறது. இந்த ஆர்டர்ல தானே போகுது? ஓகே ஓகே ஓகே, அதுதான் உங்க குவெஸ்டினா? ஆமா, இதுதான் என்னுடைய குவெஸ்டின். அதனால வந்து நம்மளுக்கு வந்து இப்ப திங்கிங் வர்றது இப்ப என்னன்னா, இப்ப ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப ஒண்ணு மனோ லயம், மனோ நாசம், ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சே இருக்குது இல்லைங்களா? சரி ஐயா, இப்ப அந்த ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சே இருக்குன்னா மனோ லயம், மனோ நாசம், அது தொடர்ந்து பிரவாகமா அப்படியே போயிட்டு இருக்குது இல்லைங்களா ஐயா? மனோ லயம்ன்றது என்னன்னா ஒரு விஷயத்துல லயம் ஆறுறது, அந்த லயத்துல இருந்து விடுபடுறது. முடிஞ்சு அடுத்த விஷயத்துக்கு லயம் ஆகும் போது இதை விடுபட்டு தானே நீங்க அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். இப்ப சிம்பிளா இப்ப கண்ணு கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்க பாக்குறீங்கன்னா கம்ப்யூட்டர் பாக்குறோம்னா கம்ப்யூட்டர் தெரியுது. இப்ப அடுத்தது நான் ஃபேனை பார்க்க போறேன்னா இது இந்த இது முடிஞ்சிடும் இல்லையா? இந்த கம்ப்யூட்டர் பாக்குறது முடிஞ்சிட்டு நான் ஃபேனை பாக்குறேன். ஸோ அந்த முடியறதா மனோ நாசம்னு சொல்றோம், அவ்வளவுதான். அந்த லயத்துல இருந்து விடுபடுறது இல்ல இல்ல, மனோ லயம், மனோ நாசம் இல்ல இல்ல, பிரவாகம் சொல்றது வந்து எண்ணங்கள், நமக்குள்ள வர்ற எண்ணங்கள், அனுபவங்கள், இதெல்லாம் வந்து தானா தோன்றி தானா மறைஞ்சிட்டு இருக்கு. இப்படிதான் ஆல்ரெடி இருக்கு. இதை நம்மளா பிடிச்சு வச்சு நம்மளா பொறுப்பெடுத்து ஏதாவது செய்யணும் போது தான் அதுக்கு தடை பண்றோம். பிரவாகமா ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்றது தான். ஸோ அது அதை வந்து ஃப்ரீயா எதுவுமே ஃபுல் முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே பிரவாகமா ஓடிட்டு இருக்கும். ஒரு ஆறு மாதிரி எண்ணங்கள் வரும் போகும், வரும் போகும், அதுவா தோன்றும், அதுவா மறைஞ்சிடும், அவ்வளவுதான். அப்படின்றதுதான் பிரவாகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து செயலுக்கு மட்டும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மட்டும் நம்ம செயல் எந்த செயல் பண்ணணும்னு நம்ம புத்தி அறிவு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி உள்ள அகத்துல பண்றதுக்கு எதுவுமே கிடையாது
உங்களுக்கு பிரவாகமாக ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா அதுவே பிரவாகமாக எண்ணங்கள் ஓடி மறைஞ்சிடும் அப்படின்றதுக்கு தான் அதோட அர்த்தம். திங்கிங்ங்கிறது வந்து மனோலயம் அப்படிதானே சொல்லலாம். மனோலயம் தானே? ஆமாம் கரெக்ட். ஆமாம் சார், திங்கிங் மனோலயம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. நல்ல விளக்கம். ஜெகதீஸ்வரன், இப்போ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார். எஸ் சார், விட்டு விட்டு தான் கேக்குது ஒரு மாதிரி. ஓகே, ஐ திங்க் வேற எதுவும் கேள்விகள் யாருக்கும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். டெய்லி அடிக்கடி செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா அதை எல்லா செஷனையும் அட்டன் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப்லையும் அனுப்பலாம். புக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறைய எல்லா புக்ஸுமே. அதை நீங்கள் படித்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை கூட படித்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு எதுவும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்கலாம் இதில். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ, பை.